சற்றுமுன் காங்கிரஸில் இணைந்த அஜித் பவார் வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிர்ச்சியில் உறைந்த மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் 2019 நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து 2.5 ஆண்டுகள் சிவசேனாவைச் சேர்ந்தவர் முதல்வராக இருக்க ஒப்புதல் கொடுத்ததால் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். ஆனால் இதற்கு உடன்படாத பாஜக தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது. இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றார். ஆனால் இந்த அரசு சில நாட்களில் கவிழ்ந்தது. அதன் பின்னர் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் சிவசேனா கூட்டணி வைத்த நிலையில் உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார். சுமார் 3 ஆண்டுகள் நீடித்த இந்த அரசு சிவசேனாவைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மூலமாக கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களை வைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவை முதல்வராக பொறுப்பேற்றார். துணை முதல்வர் பதவியை பாஜகவைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவசேனா பாணியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பாஜக உடைத்ததில் அக்கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் தலைமையிலான 29 எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதில் 8 பேருக்கு உடனடியாக ஆளுநர் அமைச்சராக பதவியேற்பு நடத்திய நிலையில் அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஜித் பவாரின் தேசிய காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. அதே நேரம் சரத்பவாரின் கட்சி பெரும் வெற்றியை சந்தித்தது. அதைத் தொடர்ந்து அஜித் பவார் அணியைச் சேர்ந்த 18 முதல் 19 எம்எல்ஏக்கள் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் தற்போது அஜித் பவாரும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் காங்கிரஸில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்ததால் தானும் காங்கிரஸில் இணைய முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது அஜித் பவார் இன்று ராகுல் காந்தியை சந்தித்து இது தொடர்பாக பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜக வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.